அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நோய்கள் நீங்க ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீராத நோயையும் தீர்த்த ஒரு அற்புதமான துவா. இந்த ஒரு துவாவை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப பொறுமையோட இறை நம்பிக்கையோடு இந்த ஒரு துவாவை வந்து ஓதி வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கொடிய நோய்கள் வந்திருந்தோம், அவங்க இறைவன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு துளி கூட இழக்காமல் ரொம்ப பொறுமையாக அவ்வளோவோ நோய்களையும் அவங்க சகித்து கொண்டு ரொம்ப பொறுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு என் இறைவன் என்னை முழுமையாக குணப்படுத்துவான் அப்படிங்கிற அந்த இறை நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அதே போல் அவங்களுடைய நோய்களையும் அல்லாஹு தாலா வந்து குணப்படுத்தினா. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காசு, பணம், செல்வம், பொருளாதாரம் இவை அனைத்தையும் தாண்டி நாம் நோய் நொடி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலே அதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதுக்கே வந்து நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, சளி காய்ச்சல் அப்படின்னு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது நமக்கு இதை இந்த அளவுக்கு அல்லாஹ் லேசாக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சி அல்லாஹ்விடத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லிக்கணும். நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அதுக்கு இந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் நம்மளை வச்சுருக்கானே அப்படின்னு நம்ம ரொம்பவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கணும். ஏதாவது ஒரு நோயினால் கஷ்டப்படுறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்க அந்த ஒரு நோயினால் எவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நாம் இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம வச்சுருக்கானே, இந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹு தாலா உடல் சுகத்தை கொடுத்துருக்கானே, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானே அப்படின்னு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம இந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக நாம் வந்து நன்றி செலுத்தணும். எந்த ஒரு கொடிய நோயாக இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ரொம்ப நம்பிக்கையோடையும் மன உறுதியோட பொறுமையோட அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா வந்து நம்மளை குணப்படுத்திடுவான். நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும், என் இறைவன் என்னை முழுமையாக குணப்படுத்துவான் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையோட நம்ம அல்லாஹ்வின் மீது வச்ச நம்பிக்கையை கொஞ்சம் கூட இழக்காமல் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு துவாவை ஓதி வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய்களை முற்றிலுமாக அல்லாஹு தாலா வந்து குணப்படுத்திடுவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீராத நோய் தீர்த்த ஒரு துவா தான் அவங்க இந்த ஒரு துவாவை அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு அந்த நோயில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை சந்தித்தாங்க. நோயினால் தீராத ஒரு நோய் அவங்களுக்கு வந்தது, அந்த நோயினால் அவங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்தை சந்தித்தும் அவங்க கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு துவா செஞ்சு வந்தாங்க. என் இறைவன் என்னை குணப்படுத்துவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட அவங்க இழக்காமல் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அதே போல் அல்லாஹு தாலாவும் அவங்களுடைய நோயை வந்து குணமாக்கணும். அந்த ஒரு சிறப்பான துவா என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நோய்கள் நீங்க ஓதும் துவா. ரப்பஹு அன்னி மசனியல் லொர்ரு வ அந்த அர்ஹமு ராஹிமீன். இதனுடைய பொருள், நிச்சயமாக என்னை நோய் நாளான துன்பம் தீண்டி இருக்கிறது. இறைவனே, கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய். இந்த ஒரு துவாவை தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய நோயை வந்து குணப்படுத்தினான். ஆகவே எந்த ஒரு நோயாக இருந்தாலும், சளி காய்ச்சல் முதல் எந்த ஒரு கொடிய நோயாக இருந்தாலும், இந்த ஒரு துவாவை ஓதி ரொம்ப நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக நம்மளுடைய நோய்களை அல்லாஹ் நீக்காமல் இருக்க மாட்டான். இந்த ஒரு துவா வந்து திருக்குறானில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆயத்து தான். 21வது அத்தியாயத்தில் 83வது வசனங்களாக இந்த ஒரு ஆயத்து இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் சுபஹான தஆலா நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கோழி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு.
மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்காவது இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.